வணக்கம். மைதா மாவு வச்சு எப்படி முறுக்கு சுடுறதுங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு 1 கப்பு, மைதா மாவு 1 கப்பு, எள் வந்து சிறிதளவு, ஓமம் சிறிதளவு, பட்டர் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் சிறிதளவு, வரமிளகாத்தூள் வந்து காரத்துக்கேற்ப போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் சிறிதளவு. நாம் எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை இதில் சேர்த்துப்போம். மைதா மாவையும் சேர்த்துக்கலாம். எள், ஓமம், வரமிளகாத்தூள், பெருங்காயத்தூள், பட்டர், மஞ்சப்பொடி, உப்பு சிறிதளவு. மாவை இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா இது மாதிரி பிசைஞ்சிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம முறுக்கு உலக்கையில் போட்டு முறுக்கு புளியலாம். நான் வந்து இப்போ இந்த ஸ்டார் மாதிரி இருக்கிற அச்சு எடுத்துக்கிட்டேன். உள்ள ஆயில் அப்ளை பண்ணி மாவை நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ முறுக்கு புளியலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முறுக்கை எண்ணெயில் போட்டுக்கலாம். முறுக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நொற அடங்கினதுக்கப்புறம் நம்ம முறுக்கு எடுத்துக்கலாம். டேஸ்டியான முறுக்கு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.